அம்மா அவர்களது தோழியாக உதவியாளராக இந்த வீட்டு நிர்வாகத்தை கவனித்துக் கொள்பவராக அறியப்பட்டவர் அதனால் அவரது எல்லை அப்படிங்கிறது வந்து அம்மா அவர்களோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நிறுத்தி கொள்வது தான் அது அவருக்கும் நல்லது ஒரு தம்பி மவுண்ட் ரோட்டில் அண்ணா சில சாலையில் கலைஞர் சிலையை கடப்பாறையை வச்சு குத்தி உடைக்கிறான் அது அடுத்த நாள் தினத்தந்தி மற்ற பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக வந்தது பார்த்தேன் கலைஞர் அதுக்கு சொல்றாரு ரப்பர் குண்டு போட்டு முதல்ல சொல்றாங்க வானத்தை நோக்கி சொல்றாங்க ஆனால் திமுக தொண்டன் பயப்படலை முன்னேறி வர்றான் அப்ப நாங்களாம் குளிக்கு பக்கத்தில் இறக்கிற இடத்துல நிற்கிற பொழுது அந்த ராணுவத்துல இருக்கிறவங்க அந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸு காவல்துறை சொல்றாங்க அந்த பாடியே தூக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கு அந்த இடத்துல போய் வந்து கிள்ளி வச்சுட்டாங்க புரண்டி வச்சுட்டாங்க குத்தி வச்சுட்டாங்க நான் தள்ளி விடலை அம்மா காலில் ஷூ போட்டிருந்தாங்க அந்த ஷூ கால் வந்து தலைவர் தலை தலைமேடுன்னு சொல்லுவாங்க அந்த பாடி வச்சுருக்கிற இடத்துல அந்த பகுதியில் ஏறுகிற பொழுது அந்த சூ இருக்கு அப்போ முதல்ல அம்மா அவர்கள ஒரு அறிக்கை வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி ஒரு அறிக்கை வந்தது உடனே ஜானகி அம்மையார் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க ஜானகி அம்மையார் அவர்களை வந்து இந்த கட்சிக்கு அவை தலைவராகவோ அல்லது கட்சியினுடைய தலைவராகவோ ஜானகி அம்மையார் நான் விலகிக்கொள்கிறேன் நீங்கள் தலைமை ஏற்ற நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சட்டமன்றத்தில் அம்மா தாக்கப்பட்ட பிறகு அப்பல்லோ மருத்துவமனையில் அம்மா வந்து அனுமதிக்கப்பட்டார் ஜானகி அம்மா வந்து பார்த்தாங்க அம்மா அவர்களுக்கு இவர்கள் மீது சந்தேகம் வந்தது உண்மை அந்த சந்தேகத்தின் பேரில் அதாவது அம்மாவை கவிழ்த்து விட்டு இவர்கள் ஆட்சியை பிடிக்க நினைக்கிறாங்க அல்லது அம்மாவுக்கு தண்டனை கிடைத்துவிடும் அதில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு ஏதேனும் நிகழ்ந்து விட்டால் இந்த ஏன் கோயம்புத்தூரில் ராவணன் அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டார் இவங்க குடும்பத்தை சார்ந்த பல பேர் ஏன் கைது செய்யப்பட்டாங்க சசிகலாவும் கைது செய்யப்படுவாரோ அப்படின்னு அன்னைக்கு பத்திரிகைகளில் பரபரப்புகளாக வந்தது கண்ணீர் மலுகி மல்க நீங்கள் கடிதம் எழுதி கதறி

ஜெயலலிதாவை நெருங்கவே விடக்கூடாது எம்ஜிஆரோடு நெருங்க விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் இருந்து தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு பாயிட்ட போல நீங்கள் ரெண்டு மூணு சம்பவத்தை கேட்குறீங்க நம்ம எப்பவுமே வரலாற்று உண்மைகளை பேசுகிற பொழுது ஒவ்வொரு நிகழ்வாக நம்ம வந்து பார்க்கணும் ஒரு அரசியல் கட்சின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கட்சிக்குள்ளே பல கோஷ்டிகள் இருக்கும் பல குரூப் இருப்பாங்க பல பேருடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க அரசியல் கட்சியில் வந்து ஒருவருக்கொருவர் முன்னேறுகிற அந்த போட்டி எல்லா கட்சிக்குள்ளேயும் இருக்கும் அது அஇஅதிமுக இருந்தது இருக்கும் இருக்கணும் அடுத்து தனக்கு போட்டியை மேலே ஏறுறவங்கள கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும் கீழே பு புள்ளிங் தம் டவுன் கீழே தள்ளிவிடணும் அப்படிங்கிற அந்த முயற்சிகளும் இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஆர்எவி கோஷ்டி எஸ்டிஎஸ் கோஷ்டின்னு இருந்தது செங்கோட்டையன் கோஷ்டி முத்துசாமி கோஷ்டி அப்படின்னு சொல்லி இருந்தது அம்மா அவர்களுக்கும் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களுக்கும் திரு திருநாவுக்கரசுக்கும் ஆர் எம் வீரப்பன் அவர்களுக்கும் இருந்தது அதே போல் பாவு சண்முகம் அவர் ஒரு பவர் சென்டராக இது மாதிரி பல இதுகள் இருந்தது அதனால் இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு புதிய கண்டுபிடித்த செய்திகள்லாம் வந்து எதுவுமே கிடையாது அரசியல் கட்சியில் இதெல்லாமே சகஜம் ஒரு ஒருவர் முன்னேறி முன்னேற முயற்சிப்பதும் போட்டியாளர்களை தாண்ட நினைப்பதும் ஒன்றும் அதிசயம் இல்லை அதில் அதனால் இதில் ஒரு பெரிய செய்தியை நான் வந்து பார்க்கல ஒன்று அடுத்தது வந்து அந்த அமெரிக்க மருத்துவமனையில் யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு செய்கிறது வந்து அந்த மருத்துவமனை நிர்வாகம் இப்போ சப்போஸ் அமெரிக்கா போகிறதுக்கு வந்து ஆரம்பிகிட்டேயோ அல்லது அதிமுக தலைமையிலையோ அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்திட்டையோ ஏதாவது நோ அப்ஜெக்ஷன் வேணுமா என்ன யார் வேணா இப்போ மாதேஷ் நினைச்சிங்கன்னா இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ணி நாளை காலையில் நீங்கள் அங்கே போகலாம் அங்கே போய் நீங்கள் நேராக புருக்லின் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அந்த பேஷண்ட்டை விரும்பினா உங்களை சந்திக்கலாம் மருத்துவமனை நிர்வாகம் அங்கே உங்களை அனுமதிச்சா நீங்கள் பார்க்கலாம் அதனால் அதுலேயெல்லாம் பெரிய சதி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அடுத்து அதேமாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அதுவும் இதே மாதிரி தானே யார் வேணாலும் அங்கே போகலாம் அந்த டாக்டர்ஸ் பார்க்கலாம் நினைச்சு அனுமதித்தா பார்க்கலாம் பேஷண்ட் நினச்சா பார்க்கலாம் இதை தாண்டி யாரும் பெரிய அளவில் தடுத்திட முடியாது ரெண்டாவது வந்து இன்றைய அரசியல் சூழ்நிலைகளில் நீங்கள் புரட்சித்தலைவர் குறித்து சசிகலா அவர்கள் பேசுகிறத தலைவர் காலத்தில் இருந்து இந்த இயக்கத்தில் ஒன்றி இருக்கிறவங்க அதிமுகவில் வழியாக வாழையடி வாழையாக வந்து கொண்டு இருக்கிறவர்கள் யாரும் விரும்பலை சசிகலா என்பவர் அம்மா அவர்களது தோழியாக உதவியாளராக அந்த வீட்டு நிர்வாகத்தை கவனித்துக்கொள்பவராக அறியப்பட்டவர் அதனால் அவரது எல்லை அப்படிங்கிறது வந்து அம்மா அவர்களோடு கொள்ள வேண்டும் அப்படி நிறுத்தி கொள்வதுதான் தான் அது அவருக்கும் நல்லது இந்த கட்சிக்கும் நல்லது இதுதான் எம்ஜிஆர் தொண்டர்களது விருப்பமாக இருக்குது எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு சசிகலாக்க ஸ்டஃப் இல்லை எம்ஜிஆரோடு நான் அரசியல் செய்தேன் எம்ஜிஆரோடு நான் அரசியல் பேசினேன் என்பதை சசிகலா அவர்கள் இல்லாத ஒன்றை உருவாக்க நினைக்க வேண்டாம் ஏன்னா அது உண்மைக்கு புறம்பானது எம்ஜிஆரோடு பழகிய எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட என் போன்ற லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் இன்றளவுக்கும் எம்ஜிஆர் புகழ் பாடிக்கிட்டு இருக்கிறோம் அதனால அதை பற்றி சசிகலா அவர்கள் வந்து பேசுனா அது அவருக்கு நெகட்டிவாக தான் வரும் அவர் பேசுனா பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்கிற பொழுது இது தப்பு இது தவறு இது பொய் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அவர் எம்ஜிஆருக்கிட்ட நான் கருத்து சொன்னேங்கிறத கூட தந்தி டிவியில் அவங்க அதை தவிர்த்துட்டாங்க அதை சொல்லலை அதே போல ராஜாஜி ஹாலில் திரு எம்ஜிஆருடைய உதவுடன் வைக்கும் அந்த இடத்தில் நிறைய தொந்தரவுளுக்கு ஆளாக்கப்பட்டோம்னு சொல்கிறாங்க ஊசியாளெல்லாம் குத்தப்பட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அன்னைக்கு நீங்களும் அங்கே இருந்தீங்க அந்த புகைப்படத்தை கூட நான் பார்த்தேன் அங்கே உண்மையில் என்ன நடந்தது சார் அதாவது அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு கடுமையான மன உளைச்சலுக்கும் ஒரு மன உத்வேகத்துக்கும் அன்னைக்கு ஆளானாங்க உத்வேகம்னு நான் சொல்கிறது ஒரு தம்பி மவுண்ட் ரோட்டில் அண்ணா சில சாலையில் கலைஞர் சிலையை கடப்பாறையை வச்சு குத்தி உடைக்கிறான் அது அடுத்த நாள் தினத்தந்தி மற்ற பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக வந்தது நான் பார்த்தேன் கலைஞர் அதுக்கு சொல்கிறாரு அந்த தம்பி என் முதுகில் குத்துலை நெஞ்சில் குத்துறாரு என்று சொன்னார் இப்போ அது அதிமுக காரங்க பண்பாடுங்கிறத வந்து முதுகில் குத்த மாட்டாங்க நேருக்கு நேர் எதிர்த்து நிற்ப நிற்கிற வீரமுடையவர்களாக பாராட்டப்பட்டாங்க இது அன்றைக்கு நடந்த சம்பவம் அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த பூத உடல் மெரினாவில் அந்த மண்ணுக்குள்ளே இறக்கிற பொழுது அருகில் நின்றவன் நான் அந்த அந்த குழிக்குள்ளே இறக்கிற பொழுது பக்கத்தில் நான் நின்றேன் அதே போல் நீங்கள் அந்த புகைப்படத்தும் பார்த்துருப்பீங்க அம்மா அவர்களும் சசிகலா அவர்களும் ஒரு புறம் நிற்கிறாங்க ஜானகி அம்மார் ஒரு பக்கம் நிற்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் நான் அந்த இடத்துல நிற்கிறேன் என் நான் இருக்கிற ஃபோட்டோவில் சசிகலாவும் இருக்கிறாங்க அம்மாவும் இருக்கிறாங்க ஜானகி அம்மையார் இருக்கிறாங்க அதனால் எல்லோருமே அந்த இடத்துல வந்து இருக்கிறோம் அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் அந்த பூத உடல் அந்த குழிக்குள்ளே இறக்கப்படுகிற பொழுது நான் இருக்கிற இராணுவம் துப்பாக்கியால் சுடுறாங்க ரப்பர் குண்டு போட்டு முதல்ல சுடுறாங்க வானத்தை நோக்கி சுடுறாங்க ஆனால் அண்ணா திமுக தொண்டன் பயப்படலை முன்னேறி வர்றான் அப்போ நாங்கள்லாம் அங்கே பக்கத்தில் குழிக்கு பக்கத்தில் இறக்கிற இடத்துல நிற்கிற பொழுது அந்த இராணுவத்தில் இருக்கிறவங்க அந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸு காவல்துறை சொல்கிறாங்க அந்த பாடியை தூக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்குது அதாவது கடல் அலையை விட அதிக கூட்டம் கடல் அலையை விட அதிக ஆக்கிரோசம் அதில் அதிமுக தொண்டன் வர்றான் அப்புறம் அந்த இடத்துல போய் வந்து கிள்ளி வச்சுட்டாங்க புரண்டி வச்சுட்டாங்க குத்தி வச்சுட்டாங்க அது இதெல்லாம் ஒரு அமைச்சர் வந்து குண்டு வீசி எடுத்துகிட்டு போய் குத்துவாருங்களா என்ன இதெல்லாம் வந்து அம்மா என்னைக்காவது இப்படியெல்லாம் பேசியிருக்காங்களா என்ன நீங்கள் ஒரு தலைவர் அப்படின்னு வரையில் வந்துங்க அதுக்கு ஒரு சடன் ஸ்டாச்சர் இருக்குது நம்ம அதை பற்றி மட்டும்தான் பேசணும் கட்சியினுடைய கொள்கைகள் கட்சியினுடைய எதிர்காலம் கட்சியை எப்படி வந்து நம்ம வழி நடத்தணும் எந்த இடத்துல தவறுகள் இதைத்தான் பேசணுமே ஒழிய நான் போனேன் இவங்க கிள்ளி வச்சுட்டாங்க இவங்க வந்து கீறி வச்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் சம்பவமாக என்ன அதுதான் யாரோ எனக்கு ஒரு தொண்டர் ஒன்று போட்டார் அண்ணே ஆயம்மா வடை சொல்கிற கதையெல்லாம் சொல்லிட்டுருக்கிறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி போட்டார் அதான் இது இது திஸ் இஸ் நாட் ரிலவெண்ட் ராஜாஜி ஹாலில் ஜெயலலிதாவுக்கு நடந்த அவமானம் அதே போல் அந்த ஊர்வலத்தில் அவங்க வண்டியிலருந்து அவங்க தள்ளி தள்ளிவிடப்பட காட்சி அந்த சமயத்தில் நீங்கள் அங்கே இருந்தீங்களா இல்லை நான் அந்த இடத்துல பக்கத்தில் இருந்தேன் அதாவது வந்து அம்மா அதாவது அந்த உடல் இராணுவ வண்டியில் ஏற்று புறப்படுறாங்க அதுக்கு பின்னாடி வந்த வண்டியிலேயே நான் வந்தேன் காவல்துறை வண்டியிலே எனக்கு கூப்பிட்டு போனாங்க அப்போ வந்து அம்மா அவர்கள் வந்து அந்த புரட்சி தலைவர் இதுக்கு அந்த பேரங்கி வண்டிக்கு மேலே ஏறுறாங்க அப்போ வந்து ஒரு அந்த கேபி ராமலிங்கம்னு நினைக்கிறேன் அவர் இப்போ பிஜேபியில் இருக்கார் அப்போ வந்து அவர் அதிமுக எம்எல்ஏ அவர் வந்து தள்ளி விட்டார் அப்போ வந்து அங்கே பக்கத்தில் எல்லாம் ஏன்பா தலைவர் இறந்துட்டாருன்னு எல்லாம் துக்கத்தில் இருக்கிறோம் என்ன இது அப்படின்னு கேட்குற பொழுது அங்கே பேசப்பட்டது எனக்கு அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது அந்த இடத்துல பேசப்பட்டது வந்து நான் தள்ளி விடலை அம்மா காலில் ஷூ போட்டிருந்தாங்க அந்த ஷூ கால் வந்து தலைவர் தலை தலைமேடுன்னு சொல்லுவாங்க அந்த பாடி வச்சிருக்கிற இடத்துல அந்த பகுதியில் ஏறுகிற பொழுது அந்த சூ இருக்கு அதனால் அந்த ஷூவை கழட்டுங்கன்னு சொல்லித்தான் சொன்னோம் அப்படிங்கிறத சொன்னாங்க அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா இதெல்லாம் வந்து இன்றைய அதிமுக வளர்ச்சிக்கு இது வந்து அம்மாவுக்கும் புரட்சி தலைவருக்கும் உண்டான இந்த சம்பவங்களை பற்றி பேசுவதற்கு இவர்கள் யாருக்குமே

கசப்பான அனுபவங்கள் வந்து மறக்கப்படணும் அந்த இடத்துல எல்லோர் மனதிலும் ஓடுகிறது அன்றைக்கு இருந்த ஆதங்கம் பொறுமல் என்பது புரட்சி தலைவர் நம்மை விட்டு மறைந்து விட்டாரே இதுதான் இதை தாண்டி சில அந்த இடங்களில் ஒரு எங்க ஒரு சாவு வீட்டுக்கு போனால் மகிழ்ச்சியான சம்பவங்களாக நடக்கும் ஒவ்வொருத்தரும் துக்கத்தில் துயரத்தில் கதறுவான் கத்துவான் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவான் அதையெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது அடுத்த அம்மாவும் செய்தாங்க அவங்க ஒன்றும் அதை எல்லாம் வந்து பெருசு படுத்தலை ரெண்டாவது அம்மா அவர்களே இதை பெருசு படுத்தலை இதை போய் சசிலா அவர்கள் இன்றைக்கு இதை பெருசுபடுத்தி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக மறைந்த இரண்டு தலைவர்களை இவர் அவமானப்படுத்துகிறார் இதை அவர் தவிர்த்திருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஜே ஜே அணி பிரிந்த போது அதற்கு இணைப்பு பாலமாக செயல்பட்டது ஜெயலலிதா அணியிலிருந்து அதற்கான பேச்சுவார்த்தையில் என்னையை தான் ஜானகி அம்மையார் அழைத்தாங்க நான் தான் போய் ராமாபுரம் தோட்டத்தில் சந்தித்து பேசினேன் திரு எம்ஜிஆர் தங்கிய அவருடைய அந்த அந்த அறைக்கு வந்து அழைத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தொண்டர்கள் தான் முதல்ல வந்து முடிவெடுத்தாங்க அதாவது ஜா ஜே அணிகள் தேர்தலில் தோற்றதற்கு பிறகு என் நான்லாம் அன்றைக்கு சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜா அணி வாங்கின ஓட்டு ஜே அணி வாங்கின ஓட்டு ரெண்டையும் எடுத்து அப்படியே கூட்டி பார்க்குறோம் கூட்டி பார்த்தோம்னா நூற்றி முப்பது சீட்டு வருது அப்போ நம்ம ஆட்சி அமைச்சிருக்கலாமே அப்போ நம்ம இரண்டு அணிகளாக பிரிந்து நின்றதில் தானே நம்ம இந்த ஆட்சியை இழந்தோம் என்கிற அந்த உணர்வு எல்லா அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் அந்தந்த தொகுதியில் இருக்கிற அந்தந்த கட்சிக்காரங்க ரெண்டு ஓட்டை கூட்டினா நம்ம ஜெயிச்சிருக்கலாமே இது ஒரு மனதிலும் வந்து எழுந்தது அப்போ இந்த கருத்து வந்து இரண்டு தரப்பிலும் முன்வைக்கப்பட்டது ஜா அணிலேயும் முன்வைக்கப்பட்டது ஜே அணியிலையும் முன்வைக்கப்பட்டது இப்போ ஜா அணியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு முன்னணி தலைவர்களாக இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஆர் எம் வீரப்பன் பா உ சண்முகம் பிஹெச் பாண்டியன் ஆனால் அன்னைக்கு அவர் சபாநாயகர் பொன்னையன் ராகவானந்தம் மாதவன் இவங்கள்லாம் இருந்தாங்க இப்போ இதில் வந்து மாதவன் அவர்கள் பொருளாளர் கட்சிக்கு ராகவானந்தம் கட்சிக்கு பொதுச் செயலாளர் இந்த இரண்டு பேரும் அன்றைக்கு இந்த அணியில் ஜா அணியில் இருந்த ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் புரட்சி தலைவர் வந்து இந்த கட்சியினுடைய எதிர்காலமாக ஒரு மூன்று இளைஞர்களை அன்றைக்கு அவர் அடையாளப்படுத்தினார் அதில் ஒன்று வந்து திருநாவுக்கரசர் இளைஞர் அணிக்கு பொறுப்பாளராக போட்டிருந்தார் இரண்டு வந்து முத்துசாமி இன்றைக்கி திமுகவில் இருக்கார் திருநாவுக்கரசர் இன்றைக்கி காங்கிரஸில் இருக்கார் அடுத்து வந்து கே கேஎஸ்எஸ்ஆர் இந்த மூன்று பேர் அடுத்து அம்மா அவர்களை கொள்கை பிறப்பு செயலாளராக உருவாக்கினார் அப்போ இவங்க ஒரு லீடு எடுத்தாங்க அப்போ முத்துசாமி வந்து ஜா அணியில் இருக்கார் திருநாவுக்கரசரும் கேகேஎஸ்எஸ்ஆரும் ஜே அணியில் இருக்கிறாங்க ஆனால் திருநாவுக்கரசருக்கு அப்போ அங்கே அவ்வளோ டேர்ம்ஸு அவ்வளோ இருந்தார் ஆனால் அவ்வளோ வலிமையாக அவர் இல்லை ஆனால் கேகேஎஸ்எஸ்ஆர் நல்ல வலிமையாக இருந்தார் அப்போ முத்துசாமி அவர்கள் வந்து ஒரு முன்னெடுத்து மாதவன் அதை ஆதரித்தார் ராகவானந்த அதை வந்து ஆதரித்தார் அப்போ இவங்கெல்லாம் ஒதுங்கிட்டாங்க ஒரு பெரிய தலைவர்கள் பட்டியலே பார்த்தீங்கன்னா அப்படியே தொண்டர்களால் ஒதுக்கப்பட்டார்கள் அந்த முடிவு இல்லை இணையக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க போயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் தள்ளி ஒதுக்கிட்டாங்க அப்படியே ஒதுக்கிட்டு இந்த தொண்டர்கள் ஒரு புறம் வந்து முடிவெடுக்கிறாங்க அந்த புறம் பார்த்தீங்கன்னா தேனியில் ஸ்ரீதர்னு ஒருத்தர் நடராஜன் மேலே வழக்கு போட்டிருப்பார் செக் ரிட்டன் ஆன வழக்கில் நடராஜன் மேலே வந்து வழக்கு போட்டுருப்பார் அந்த திமுக அரசாங்கத்தன் அங்கே பார்த்தீங்கன்னா கடுமையான பொருளாதார நெருக்கடி அங்கே பணம் வாங்கிட்டு சீட்டு கொடுத்துட்டாங்க பல பிரச்சனைகள் வந்து அந்த பக்கமும் வந்து இருந்தது அதனால் சசிகலா சொல்கிறது வந்து இணைப்புக்கு வந்து இந்த பக்கம் வேண்டாம் அந்த பக்கம் வரணும்னாங்க அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டது ரெண்டு பக்கமும் இருக்கிற அண்ணா திமுக தொண்டர்கள் இணைய வேணும்னாங்க அப்போ அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே திரு கே கே எஸ் ராமச்சந்திரன் வந்து அம்மா அவர்கள் கவனத்துக்கு வந்து கொண்டு போனாங்க இப்போ நான் பக்கத்தில் இருக்கேன் அப்போ அம்மா அவர்கள் வந்து இணையலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது அம்மா அவர்கள் ஒரு லீடு எடுத்து சொல்கிறாங்க நீங்கள் ஜானகி அம்மாட்ட சொல்லி இப்படி ஒரு அறிக்கை விட சொல்லுங்கள் நான் இப்படி ஒரு அறிக்கை விடுறேன் அப்படின்னு முத்துசாமி கே கேஎஸ்எஸ்ஆரும் பேசுகிறாங்க நான் பக்கத்தில் இருக்கேன் அப்போ முதல்ல அம்மா இருந்து ஒரு அறிக்கை வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி ஒரு அறிக்கை வந்தது உடனே ஜானகி அம்மையார் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்போ பேசுகிறாங்க அப்போ ஒரு ப்ரப்போசல் அதாவது அவங்க சொல்கிறாங்க இல்லையா இரண்டு மூன்று நிபந்தனைகள் ஒன்றும் கிடையாது அதாவது ஏன்னா அதில் வந்து பெரிய பூதாகரமான விஷயங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது ஜானகி அம்மையார் அவர்களை வந்து இந்த கட்சிக்கு அவைத்தலைவராகவோ அல்லது கட்சியினுடைய தலைவராகவோ ஒரு கௌரவமாக வச்சிடலாமா என்று ஒரு கருத்து வந்து பரிசீலிக்கப்பட்டது அது பின்னால் ஜானகி அம்மா வந்து எனக்கு வயசாகிடுச்சப்பா விட்டுருங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் ரெண்டாவது வந்து அன்றைக்கு இந்த கட்சியை நடத்துகிறதுக்கு சில பொருளாதாரம் இது தேவைப்பட்டது அப்போ மாதவன் பொருளாளர் அவர் கையெழுத்திடலாம் போட்டு ஒரு கோடி ரூபாய் சில அந்த கட்சி செலவுகளுக்கு அவர் கொடுத்தார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசப்பட்டதை ஒழிய ஒரு மிகப்பெரிய இதில் வந்து ஒரு ரகசியங்களோ இதோ எல்லாம் இல்லை அப்போ இதெல்லாம் வந்து பேசி முடிஞ்சுது அப்போ முடிந்து ஒரு இயக்கத்தை வந்து இணைச்சிடலாம் அப்படின்னு வருகிற பொழுது அவங்க ஜானகி அம்மையார் வந்து அவர்களே அதை மற்றவர்கள் போய் சொன்னால் மனசு புண்படும் அப்போ ஏதோ திரும்ப இந்த அம்மா வந்து ஏதாவது இதை இணைப்பை விரும்பலையோன்னு ஒரு ஒருவேளை சசி எனக்கு தெரியல அந்த சந்திப்பு சசிகலா அவர்கள் சொல்கிறது எனக்கு தெரியாது அன்றைக்கு வர சொல்லி இல்லைம்மா நான் ஒதுங்கிக்கிறேன் எனக்கு ஒன்றும் மன சங்கடமெல்லாம் இல்லை அவங்களையே நல்லா நடத்த சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம் அதில் ஒன்றும் இதில் ஒரு செய்தியை சொல்கிறதே இப்போ வந்து ஒருவரை அழைத்து இந்த செய்தியை சொல்கிறதுனால அவர் மிக முக்கியமானவர் இருக்காது யார் அந்த இடத்துல முடிவெடுக்கிற இடத்துல இருந்தாங்க தான் முக்கியம் முடிவெடுக்கிற இடத்துல இருந்தவர் அம்மா அவருக்கு அந்த செய்தி அனுப்பப்பட்டது அப்போ அந்த இடத்துல செய்தியை சுமந்து செல்கிறவராகத்தான் இவர் ஜானகி அம்மையாரை சந்தித்திருக்க முடியும் அதை தாண்டி முடிவெடுக்கிற நிலையில் இவர் இல்லை அன்னைக்கு கே சார் இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிறார் எஸ் முத்துசாமி இன்றைக்கி திமுகவில் அமைச்சராக இருக்கிறார் சசிகலா அவர்கள் பதில் சொல்ல வேண்டியது என்னென்னா அன்றைக்கு தலகத்தர் தலைக தலகர்த்தர்களாக இந்த இயக்கத்தை இணைத்த திருநாவுக்கரசர் ஏன் இந்த கட்சியை விட்டு வெளியில் போனார் முத்துசாமி ஏன் வெளியில் போனார் கேகேஎஸ்எஸ்ஆர் ஏன் வெளியில் போனாங்க அதுக்கு யார் காரணம் இதுக்கு தான் அவங்க பதில் சொல்லணும் சசிகலா பேசிய ஒட்டுமொத்த இந்த நிகழ்வுகள் வரலாற்று நிகழ்வுகளில் உங்களுக்கு அவங்க எதற்காக சொல்கிறாங்கன்னு நீங்கள் உணர்றீங்க சார் இல்லை அதாவது பல அவங்க பேசுனதில் மொத்தம் எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு தொண்டர் ஒரு பதிவு அனுப்பிச்சார் ஆனால் என்னென்ன தந்தி டிவியில் ஆயா வடை சொல்கிற கதையாக போயிட்டுருக்குது அப்படின்னாரு அப்போ அது போர் அடிக்குது ஒரு பெரிய சுவாரஸ்யம் இல்லை அதாவது இவர்கள் வந்து எப்படி சமைச்சாங்க எப்படி காரில் வந்த இதெல்லாம் வந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இதெல்லாம் நீங்கள் எப்போவுமே தனிப்பட்ட வாழ்க்கையையும் அரசியல் நிகழ்வுகளையும் நம்ம வந்து பிரிச்சுக்கணும் ஒரு செலிப்ரிட்டிஸ் அப்படின்னா ஒரு அரசியல் தலைவர்கள் அப்படின்னா அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று நிகழ்வுகள் தான் மக்கள் தொண்டர்கள் வாக்காளர்கள் உங்களிடத்துலேருந்து எதிர்பார்க்குறாங்க அவ்வளோதான் மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட சில இது இருக்கும் இல்லையா அது அதுக்கு வர வேண்டிய கண்டென்ட் அது ஒரு தந்தி டிவிக்கு வர வேண்டிய கண்டென்ட் வந்து அல்ல அப்போ தந்தி டிவிக்கு வந்த கண்டென்ட் வந்து இந்த இணைப்பு அந்த இணைப்புக்கு எல்லா அதிமுக தொண்டர்களும் அவங்கவுங்க பணியாற்றினாங்க எந்த ஒரு தனி மனிதர்களாலும் இது வந்து நடக்கலை அம்மா அவர்கள் இணைக்கணுங்கிற விருப்பத்தை தெரிவித்தார் ஜானகி அம்மையார் நான் விலகிக்கொள்கிறேன் நீங்கள் தலைமை ஏற்று நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சட்டமன்றத்தில் அம்மா தாக்கப்பட்ட பிறகு அப்பல்லோ மருத்துவமனையில் அம்மா வந்து அனுமதிக்கப்பட்டார் ஜானகி அம்மா வந்து பார்த்தாங்க அது அப்படியே கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அந்த நேரத்தில் அதாவது வந்து அம்மா தாக்கப்பட்டு சட்டமன்றத்துலேருந்து வர்றாங்க அப்பளோ மருத்துவமனையில் இருக்கிறாங்க ஜானகி வந்து பார்க்குறாங்க அப்போ இந்த இயக்கம் ஒன்றுபட்டு இருக்குது உள்ளத்தளவில் அவர்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு எழுச்சியை கொடுத்தது இந்த மாதிரி செய்திகள் தான் வந்து தொண்டர்களை வந்து ஊக்கப்படுத்தும் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக நம்ம வந்து ஒரு வரலாற்றை திசை திருப்பக்கூடாது தன்னை வந்து அதில் வந்து முன்னிலைப்படுத்திக்க கூடாது ஒவ்வொரு அதிமுக தொண்டன் உழைத்தான் கிளையளவில் இருக்கிறவன் எப்போ அந்த அணியில் நீ வா படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா நம்ம பூத்தில் ஜாஸ்தி ஓட்டு வாங்கியிருக்கலான்னு பூத்தில் இருக்கிறவன் சொன்னான் பஞ்சாயத்தில் இருக்கிறவன் சொன்னான் டேய் நம்ம பஞ்சாயத்தில் நம்ம ஜாஸ்தி ஓட்டு வாங்கியிருக்கலாமேனு நகரத்தில் இருக்கிறவன் சொன்னான் நம்ம நகரத்தில் நம்ம அதிக ஓட்டு வாங்கியிருக்கலாம் தொகுதியில் இருக்கிறவன் ஏப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தால் ஜெயிச்சிருக்கலாமேன்னு சொன்னான் மாவட்டத்தில் இருக்கிறவன் சொன்னான் தலைமையில் இருக்கிறவன் சொன்னான் எல்லோரும் சொன்னாங்க இதுக்கு யாரும் தனிப்பட்ட முறையில் உரிமை கொண்டாட முடியாது உரிமை கொண்டாட முடியும்னா ரெண்டு பேரும் தான் கொண்டாட முடியும் அம்மா தலைமை ஏற்ற ஏற்றது இணைப்புக்கு சம்மதித்தது ஜானகி அம்மையார் விலகிக்கொள்கிறேன் என்கிற முடிவை எடுத்தது இணைப்புக்கு சம்மதித்தது ஆனால் அன்றைக்கு யார் இணைப்புக்கு சம்மதிக்காவிட்டாலும் தொண்டர்கள் இணைந்திருப்பார்கள் தொண்டர்கள் இணைஞ்சிட்டாங்க எல்லா ஊர்லேயும் எல்லா இடங்கள்லையும் வந்து இணைஞ்சி யார் நினைச்சிருந்தாலும் அதை தடுத்திருக்க முடியாது யார் நினைத்தாலும் அதை வந்து தடுத்திருக்க முடியாது அதனால இதுக்கு நான் தான் காரணம்னா சூரியன் இன்னைக்கு உதிச்சதுக்கு நான் தாங்க காரணம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிற போல தான் அது இருக்கும் வெளியேற்றும் ரெண்டு நிகழ்வையும் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு நிகழ்வியும் சசிகலா என்ன சொல்றாங்க வெளியேற்றியது ஒரு நாடகம் இதுல யார் யார் இருக்காங்கன்றதை நாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணோம்னு அவங்க சொல்றாங்க நம்பிட்டோமுங்க எல்லாரும் நம்பிட்டோம் நீங்கள் நல்லா நாம போடுறீங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் எல்லோரும் வந்து நம்பிட்டோம் ஏங்க ஒரு மறைந்த தலைவருக்கு இதை விட ஒரு அவமானம் வேணுமா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சிக்காரனை தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏமாற்றணும் நாடகம் ஆடணும் அப்படின்னு அன்றைய தேதிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா முதலமைச்சர் இல்லைங்களா ஒரு பொதுக்குழுவில் மூணாயிரம் அதிமுக தொண்டனை வச்சு இந்த குடும்பத்தை ஒதுக்கணும் அப்படின்னு அம்மா பேசுகிறாங்க அதில் அப்போ அம்மா நடித்தாங்களா அப்போ அப்போ சசிகலா அதில் என்ன சொல்ல வர்றாங்க சசிகலாவுக்கு எதிரானவர்கள் அதிமுகவுக்கு எதிரானவர்கள் சசிகலாவுக்கு எதிரானவர்கள் அம்மா தி அம்மாவுக்கு எதிரானவர்கள்னா சொல்லுங்கள் அப்போ அதுதான அர்த்தம் நீங்கள் சொல்கிறது பொதுக்குழுவில் அம்மா தாங்க அதை பேசுனாங்க அம்மா தானே அதை வந்து பேசுனாங்க இந்த குடும்பம் எனக்கு தெரியாமல் அப்போ அம்மா நடித்தாங்க ஏமாத்துனாங்க பொய் பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்களான்னு கேட்குறேன் இதைத்தான் நான் சொல்கிறேன் அன்றைக்கு உளவுத்துறையில் டிஜிபியாக இருந்தவர் ராமானுஜம் அவர் ரிட்டையர்மெண்ட்டு கடைசி வரைக்கும் டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆகி அம்மாவால் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக அப்பாயின் பண்ணப்பட்டாரா இல்லையா களை எடுத்திருந்து அவரை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிருக்கணும் என் தோழி சசிகலா என் உடன்பிறவ சகோதரி அவ்வளவு நேர்மையாக இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்தாங்க ராமானுஜம் நீங்கள் உளவுத்துறை தலைவராக தவறான தகவல் கொடுத்துட்டீங்கன்னு அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா ஷோ என்கிட்ட சொன்னாங்க என்கிட்ட சொன்னாங்க நான் பல ஒரு தொலை இதில் கூட வி நான் பதிவு செய்திருக்கிறேன் ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல் திடீர்னு வந்துருச்சு எனக்கு வந்து தொலைபேசியில் ஒருவர் தொடர்பு கொண்டு அடுத்த நாள் காலையில் வந்து சோவை சந்திங்கன்னு சொல்லி சொன்னாங்க அம்மா கேட்குறாங்க நீங்கள் வந்து இதில் சில பேர் தவறான ஆட்கள் சசிகலா பரிந்துரையில் ஏன்னால் அந்த லிஸ்ட்டே அம்மா ஒப்புதல் இல்லாமல் டிவிக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு தகவல் ரெண்டாயிரத்தி பதினொன்று அரசியல் எல்லோருக்கும் தெரியும் அந்த லிஸ்ட்டில் முப்பது முப்பத்தஞ்சு பேர் வந்து மாற்றப்பட்டாங்க அப்போ அது என்ன நடித்தாங்களா அம்மா ஏமாத்துனாங்களா என்ன என்னென்னா அம்மா அவர்களுக்கு இவர்கள் மீது சந்தேகம் வந்தது உண்மை அந்த சந்தேகத்தின் பேரில் அதாவது அம்மாவை கவிழ்த்து விட்டு இவர்கள் ஆட்சியை பிடிக்க நினைக்கிறாங்க அல்லது அம்மாவுக்கு தண்டனை கிடைத்துவிடும் அதில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு ஏதேனும் நிகழ்ந்து விட்டால் இந்த குடும்பம் இந்த இயக்கத்தை கைப்பற்ற நினைக்கிறாங்க என்று அவர்கள் சந்தேகப்பட்டாங்க இவர்கள் விசுவாசத்தின் மீது சந்தேகப்பட்டாங்க விலக்கி வைத்தாங்க அதற்கு பிறகு சசிகலா அவர்கள் மட்டும் மன்னிப்பு கடிதம் கொடுத்தார் ஒன்று அந்த சந்தேகம் போலியானது அப்படின்னு அம்மா நம்பியிருக்கலாம் அது எதாக வேணாலும் இருக்கலாம் அல்லது இவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க நம்ம மன்னித்து ஏற்றுக்கொள்வோம்னு இருக்கலாம் இதுதான் வரலாற்று உண்மை சசிகலா சொல்கிற மாதிரி இதெல்லாம் நாடகம்னா அப்போயே அவர்களோடு சேர்ந்து நீக்கப்பட்ட பல பேர் திருப்பி சேர்க்கப்படலை ஏன் கோயம்புத்தூரில் ராவணன் அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டார் இவங்க குடும்பத்தை சார்ந்த பல பேர் ஏன் கைது செய்யப்பட்டாங்க சசிகலாவும் கைது செய்யப்படுவாரோ அப்படின்னு அன்னைக்கு பத்திரிக்கைகளில் பரபரப்புகளாக வந்தது கண்ணீர் மழுக மல்க நீங்கள் கடிதம் எழுதி கதறி அது பத்திரிக்கைகள் எல்லாம் வந்தது ஏன் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சசிகலா அவர்கள் வந்து ரொம்ப இழைச்சிட்டாங்க இல்லைன்னா அவங்க உயிருக்கே கூட ஆபத்து ரொம்ப ஒரு உடல் நலம் குன்றி இருக்கிறாங்க இதெல்லாம் செய்திகளாக வந்ததில்லை இல்லை சில உண்மைகள் திரிக்கப்பட்டிருக்குது மறைக்கப்பட்டிருக்குது மாற்றப்பட்டிருக்குது ரெண்டாவது தேவையில்லாத பல சர்ச்சைகளுக்கும் பல விஷயங்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு இவர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி சசிகலா முன் தொண்டர்கள் இடத்துல அண்ணாதிமுக வாக்காளர்கள் இடத்துல இருக்கிற விஷயம் இது தான் ஒன்று ஒன்றுபட்ட அண்ணாதிமுக உருவாகணும் அதுக்கு சசிகலா அவர்களை சேர்த்துக்கலாமா வேணாமா என்னுடைய கருத்து சேர்த்துக்கலாம் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கலாம் கருத்து மாறுபாடுகள் கருத்து மாச்சரியங்கள் மறக்கப்படணும் இது ஒன்று சரி அப்படி வருகிற பொழுது யார் இந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்பது இது இரண்டாவது அம்மா ஜா ஜே அணிகள் இணைந்த பொழுது அம்மா வந்து ஒரு தனி சின்னத்தில் நின்று இருபத்தி ஏழு தொகுதிகளில் ஜெயித்து தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்து காமிச்சாங்க இன்றைக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அடுத்து தொண்டர்கள் தான் இந்த கட்சிக்கு தலைமையை உருவாக்கணும் என்பது தான் இந்த இயக்கத்தினுடைய விதி அதைத்தான் புரட்சி தலைவரும் விரும்பினார் அம்மாவும் விரும்பினாங்க அப்போ ஒரு ஒன்றிணைந்த இயக்கமாக உருவாக்கி தொண்டர்களால் ஒரு தலைமையை உருவாக்கி நடந்ததை மறப்போம் நல்லவைகளை நினைப்போம் எதிர்காலத்தில் ஒரு வலிமையான அதிமுகவை உருவாக்குவோம் என்பதை நோக்கி பயணிப்பது தான் இந்த இயக்கத்துக்கு நல்லது இதை தாண்டி பேசுகிற வாதங்கள் விவாதங்கள் இந்த த அவங்க அவங்கள முன்னிலைப்படுத்திக்கிறது எல்லாமே அவர்களை வளர்த்துக்கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்குன்னு அவங்கவுங்க நினைக்கிறாங்க ஆனால் அது அவர்களை தான் படுத்தும் அது இந்த இயக்கத்துக்கு ஒரு அவப்பெயரை தான் கொண்டாந்து கொடுக்கும் அதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள்